Cinema Crowd. சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டுருக்க நந்தினி சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விச்சுவோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் வெளியில் வருவார். அந்த நேரத்தில் தான் விச்சுவோ சின்னதாக்கி பக்கத்தில் இருக்க புத்துக்குள்ள நந்தினி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கங்கா உருவத்துக்கு வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ராஜசேகர் என்னம்மா நீ என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இல்லை சும்மா தான் வெளியில் வந்துட்டு இருந்தேன், ஏன் என்னாச்சு நீங்கள் அவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. விச்சுவோ காணோம் அதான் அவனை தேடி வந்தேன், இங்கே நீ எங்கேயாவது பாத்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நந்தினி சொல்கிறா, இல்லை நான் எங்கேயும் பார்க்கல, ஒருவேளை நான் நம்பூதிரியை கொண்ட மாதிரியே நந்தினி அவளையும் எதுவும் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜசேகருக்கு ரொம்பவே பயம் வந்துருது. அதே மாதிரி அவரும் ஃபோன் பண்ணி கேட்பாரு, ஃபாரின்க்கு எதுவும் விச்சு கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படி எதுவும் இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுது, என்ன நடக்குது இங்க, ஒருவேளை நந்தினி தான் அவரை எதுவும் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அவனால அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வரவே முடியல. அப்பதான் அருண் வந்துட்டு ஒரு ஃபைல சைன் வாங்குறதுக்காக வருவாரு. அந்த நேரத்தில் ராஜசேகர் ரொம்ப பதட்டத்தோட அந்த சைன் பண்றதை பார்த்துட்டு, என்னப்பா நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சரிப்பா நீ போ வருது. ஆமாப்பா இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. என்னப்பா சொல்ற, யார் அந்த பொம்பளை, நீ பொம்பளையா லாம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் அருண் சொல்றாரு, ஆமாப்பா அது ஒரு பொம்பளை தான் அப்படி பண்ணிட்டு இருந்தா, அவ பைத்தியம் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவசேனா சொல்லிட்டு இருந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ராஜசேகர் சொல்றாரு, இல்லப்பா அவ பைத்தியம் எல்லாம் கிடையாது, அவதான் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. என்னப்பா சொல்றீங்க, நந்தினி பாம்பன்ல சொன்னீங்க, அப்புறம் எப்படி பொம்பளையா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் ராஜசேகர் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. 20 வருஷமா அவளை நினைச்சுதான் நான் பயந்துட்டு இருக்கேன், அவளால எந்த பிரச்சனையும் வந்துருமோ அப்படின்னு நினைச்சுதான் புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன் வரும்.